நெட்டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வரும். ஸோ வந்து நீங்க ஏதாவது பேசணும், ஏதாவது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பேசலாம். ஓகே, இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம டைரக்டா போயிடலாம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொயின் அலி சிஎஸ்கேல இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயரா இருப்பாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டா நடந்த இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து டூர் அப்ப கூட அது டெஸ்டா இருக்கட்டும் இல்ல ஓடிஐயா இருக்கட்டும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ கரண்ட் ஃபார்ம்ல இருக்காரு, அதுதான் வந்து நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா அவர் வந்து இப்போ கேம்ப்ல ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ அவரும் வந்து பிராக்டிஸ் செஷன்ல தான் வந்து இருக்கிறாரு. ஸோ இப்போ அவர்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒன்று எடுக்கப்பட்டது. அதில் வந்து எம்எஸ் தோனி பற்றி அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் சிஎஸ்கேல செலக்ட் ஆன உடனே எம்எஸ் தோனிக்கு கீழே விளையாண்ட சில பேர்கிட்ட வந்து நான் பேசினேன். அவங்க எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் தோனி வந்து ஒரு நல்ல லீடர். ஆக்சுவலி அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கேப்டன்சியை யூஸ் பண்ணி நம்மளை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ண வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே சொன்னாங்க. ஒரு கேப்டனா அது வந்து எல்லாருமே பண்ணணும், அதை வந்து அவர் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்ட உடனே வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி எம்எஸ் தோனிக்கு கீழே எல்லா பிளேயர்ஸுமே விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க. அதுவுமே வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. ஏன்னா இந்தியா தாண்டி வேர்ல்டு லெவல்லே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் பிளேயர், ஸோ ஒரு பெஸ்ட் கேப்டன், அவரோட கேப்டன்சியில நான் விளையாட போறேன் அப்படின்னு நினைக்கிறதே வந்து எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அதே நேரத்தில் ஒரு டிஃபிகல்ட்டான சூழ்நிலையில் காமன் கூலா இருந்து ஒரு டிசிஷனை மேக் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை போய் அடையும். அஸ் எ கேப்டனாகவும் அஸ் எ கோச்சஸாகவும் இருந்து சிஎஸ்கேல உள்ளவங்க வந்து நிறையா அது மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுறாங்க. குறிப்பாக தோனி அவங்க அவங்களோட காம்னஸ் அப்படிங்கிறத பயங்கரமாக யூஸ் பண்ணி தான் நிறையா வந்து டிசிஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அது உண்மையிலுமே அடுத்த ஜென்ரேஷன் பிளேயர்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்டப்பாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த டீமில் உள்ள பிளேயர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு கேப்டன் இருக்கிறப்போ அவங்களோட ஃப்ரீடமாக படி விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இதை தாண்டி இந்த வருஷம் தன்னோட முழு எஃபர்ட்டை போட்டு சிஎஸ்கே கப் அடிக்கிறதுக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. சீரியஸாக வேற லெவலுங்க. என்னன்னா இங்கிலாந்து சேர்ந்த ஒரு பிளேயர், ஸோ தோனி எம்எஸ்டி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பிளேயர், அவரை வந்து இந்த அளவுக்கு ஒரு பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு இதுவே கிடையாது. பட் அதெல்லாம் வந்து பண்ணுறாரு அப்படின்னா உண்மையிலுமே ஒரு பெரிய விஷயம். அண்ட் அவர் சொன்னதான், நிறையா பேர்கிட்ட நான் பேசினேன் அப்படின்ட்டு. அந்த நிறையா பேர் யாருன்னு நமக்கே தெரியும். சாம் கரண்ட்டை பேசியிருப்பாரு, சாம் பில்லிங்ஸ்ட்டை பேசியிருப்பார், இன்னும் நிறையா பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அண்ட் ஜாஸ் பட்லர் கூட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார், எம்எஸ்டிக்கு கீழே நான் விளையாடணுங்கிறது என்னோட ஒரு மிகப்பெரிய கனவு, எம்எஸ்டி தான் என்னோட ஒரு ஐடல் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ் பட்லர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அண்ட் நிறையா பிளேயர்ஸுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக வந்து எம்எஸ்டி வந்து இருக்காரு அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான். ஸோ மொயின் அலி அவர் கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூணா, மிகப்பெரிய ஒரு கீ பிளேயராக வந்து இருப்பார். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரில் அவரை பெருசாக யூஸ் பண்ணலைங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. கண்டிப்பாக உங்களுக்கு மொயின் அலி இந்த வாட்டி சிஎஸ்கேல யூஸ் ஆவாரா இல்லை மாட்டாரா அப்படிங்கிற கருத்து இருக்கோ, அது என்னவோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லையும் கூட வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நெட்டிவ் ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை தாண்டி சிஎஸ்கேவோட நியூ வைஸ் கேப்டன் அண்ட் புஜாரா அண்ட் ராபின் உத்தப்பா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸில் இறங்கிட்டாங்க. இந்த ரெண்டு வீடியோவுமே வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்து அதையும் என்ஜாய் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்டில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்டர் தன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி.